ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு அனதர் டிவிசிபிலிட்டி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக டிவைட் பண்ணாமே நம்ம எப்படி 9 டேபிளால் இந்த கொடுத்துருக்க நம்பர் டிவைட் ஆகுமா, 11 டேபிளால் டிவைட் ஆகுமா அப்படின்றது எப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸ் நோட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு ஏ மல்டிபிள் ஆஃப் 9 பிளஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் n, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல என்னன்றது என்ன அப்படின்னா, நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதுதான். அப்போ 1928374 65 அதான் n. அப்போ ஈக்குவல் டு இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படியே போட்டுக்கிறோம். ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் என்ன பண்ண பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் n கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். அதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் n. n அப்படின்னா n-ஐ ஆட் பண்ணணும். எப்படி அப்படின்னா சம் ஒரு டிஜிட்டுமே ஆட் பண்ணணும். அதான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் n. அந்த ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1+9+2+8+3+7+4+6+5 அதை அந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் சாரி மல்டிபிள் ஆஃப் 9 தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ப்ளஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 9+1 10+2 12 12+8 20 23 23+7 30 34 34+6 40 45 கிடைக்குது. 45 தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 9 அப்படியே போட்டுறேன். ப்ளஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 45 எப்படி எழுதலாம் அப்படின்னா 9×45 சொல்லி எழுதலாமா, அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தான், இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தான். ஸோ அதனால் இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ கிடைக்குது. ஏன்னா 9×5 45 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு 5 டைம்ஸ் வரும். அப்போ 45-45 நமக்கு ஜீரோ கிடைக்கும். அதை ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆக்சுவலாக நம்ம டிவைட் பண்ணாமல் நம்ம ஆன்சர் கொண்டு வரோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் என் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த வேல்யூ ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி வர ஆன்சர் 9×5 இப்படி சொல்லி பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறமேட்டா இது ரெண்டுமே 9 இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இதுவுமே 9×5 சொல்லி பிரிக்கலாம். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இப்போ அதே மல்டிபிள்ஸ் ஆஃப் இப்போ 11 டிவைட் ஆகாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்கலாம். என் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 11 பிளஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஆட் நம் பிளேஸ் மைனஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஈவன் பிளேஸ். இது மட்டும் தான் ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்னன்றது என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1928374 65 அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 11 அதை அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஆட்னா என்ன அப்படின்றது நம்ம உணவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஆட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் டிஜிட் பாருங்க 1+2+3+4+5 கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிஜிட்டும் விட்டு விட்டு பண்ணுறோம். இதை விட்டுறோம், 9 விட்டுறோம். இந்த இடத்துல பண்ண 8 விட்டுறோம். இந்த இடத்துல 7 விட்டுறோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல அடுத்த 5 6 விட்டுறோம். அந்த கான்செப்ட் நமக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். வெறும் ஆடை மட்டும் பண்ணுறோம். அப்போ ஆடை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும் 1+2+3+4+5 சொல்லி வருமா, அந்த டேரக்ஷன் அந்த இது புரிஞ்சுக்கிங்க. இப்போ அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் அப்படி வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் ஈவன் பேஸ். ஈவன் பேஸ்னால் எந்தெந்த ஈவன் பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. இது நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், அதுக்கடுத்து 6 வரும். அப்போ என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னா 9+8+7+6 சொல்லிட்டு வரும். அதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ எழுதி வச்சு இப்போ இதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 11 ப்ளஸ் இந்த இடத்துல 15 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். 1+2 3 3+3 6 6+4 10 10+5 15
அதை தான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஃபிஃப்டீனை. இந்த மைனஸ் தேர்ட்டி எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த மைனஸ் தேர்ட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா, நைன் ப்ளஸ் எயிட் வந்து ஃபிஃப்டின், ஃபிஃப்டின் ப்ளஸ் செவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரும், டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் வந்து தேர்ட்டி கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்கள் தேர்ட்டி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து மல்டிபிள் ஆஃப் லெவன் அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் ஃபிஃப்டின் கிடைக்குது. நம்ம மைனஸ் ஃபிஃப்டீனை வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா வந்து மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் லெவன் சொல் ப்ளஸ் செவன் சொல்லி எழுதலாமா. மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் சொல்லி எழுதலாம் ஃபிஃப்டீனை. அதை அதான் நான் எழுத போகிறேன். எப்படி பாருங்கள் இந்த அமௌண்ட் ஆஃப் லெவன் அப்படியே போட்டுறேன். மைனஸ் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் ஃபிஃப்டீன் எப்படி எழுதுறேன், மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் லெவன் இது வந்து ஃபிஃப்டீன் சொல்லி எழுதலாம். நம்ம வந்து இந்த இதுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் சொல்லி ப்ளஸ் செவன் சொல்லி எழுதுறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் லெவன் அப்படியே வந்துடுது. இந்த மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் இதை வந்து நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கிடச்சது தான் நமக்கு ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன அப்படின்னா வந்து செவன். இப்போ ஒரு கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டுவெண்ட் இந்த மைனஸ் ஃபிஃப்டீனை வந்து மைனஸ் டூ ப்ளஸ் செவன் சொல்லி படிச்சிருக்கோம். இந்த இடத்துல கிடைக்கிறதா வந்து ரிமைண்டர். இப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து செவன் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிடச்சிருந்தது. இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ன்றது வந்து நைனோட மல்டிபிள்ஸ், அதனால தான் ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். வென் டூ எயிட் செவன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ நைன் எஸ் டிவைடட் பை லெவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்யூஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த நம்பர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம், டூ எயிட் செவன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ நைன் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து லெவனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் லெவன் ப்ளஸ் வந்து ஆட் டேர்மு, இது வந்து ஈவன் டேர்மு, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ ஆட் டேம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். டூ ப்ளஸ் செவன் வந்து நைனு, நைன் ப்ளஸ் ஃபைவ் வந்து ஃபோர்ட்டீனு, ஃபோர்டீன் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸ்டீனு, சிக்ஸ்டீன் இந்த இடத்துல போட்டேன். அதுக்கடுத்து வந்து ஈவன் டேர்ம்ஸ் ஒன்று, ஈவன் டேர்ம்ஸ்னால் இது அதை விட்டு எயிட்டு, எயிட் ப்ளஸ் த்ரீ வந்து லெவனு, லெவன் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபிஃப்டீனு, ஃபிஃப்டீன் ப்ளஸ் நைன் வந்து நமக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குது. அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ளஸ் சிக்ஸ்டீனில் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் எயிட் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது வந்து நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவனு, அப்போ மைனஸ் எயிட், அப்போ மைனஸ் எயிட்ன்றது தான் வந்து மைனஸ் எயிட் கிடச்சிருக்கு. அப்போ வந்து ப்ளஸ் எயிட்ன்றது தான் வந்து ரிமைண்டர். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அம்சம் நான் பார்த்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த இடத்துலையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் இருக்குது. ஃபார்ட்டி ஃபைவ்ன்றது நைன் டேபிளில் வரும். அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நைன் இன்ட்டு ஃபைன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் நைனு, இங்கே இருக்கிறதுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் நைனு. ஸோ அதனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நைனோட மல்டிபிள்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹோல் இதுவுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன், இந்த ஹோல் நம்பருமே. அப்போ ஒரு நம்பர் வந்து இப்போ நைன் டேபிளில் வருது அப்படின்னா வந்து அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ தானே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒன் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ், அப்போ நைன் டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ், ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஜீரோ தானே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதனால தான் வந்து நான் இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து ஜீரோ போட்டிருக்கேன். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டு நைனால் பண்ண சமயம் ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ண டிவைட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்து மல்டிபிள் ஆஃப் நைன் சொல்லி எடுத்துகிட்டு ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸை எடுத்து எழுதிக்கணும் ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டாக எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து நைனை மல்டிபிள் ஆகிற மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சிட்டதுக்கப்புறமேட்டா இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நைனோட மல்டிபிள்ஸ் வருதான்னு பார்க்கணும். மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் இதுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் நைனு, அப்புறம் ரிமைண்டர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டி கிடைச்சிது, அதில் வந்து நமக்கு மைனஸ் ஃபிஃப்டீன் கிடைச்சது சப்ராக்ட் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்ற கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் இது. இப்போ இந்த இடத்துல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் வர மாதிரி இந்த இடத்துல பிரிக்கணும். பிரித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த மெத்தடாக தானே. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஃபிஃப்டீனுக்கு அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு லெவன் டேபிளில் வரணும் அப்படின்னா வந்து லெவன் இன்ட்டு டூ வந்து டுவெண்ட்டி டூ தான் கிடைக்கும். அதனால அது வர மாதிரி பிரிச்சிருக்கும். அது மாதிரி பிரிக்குது அப்படின்னா மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் சொல்லி பிரிச்சிருக்கோம். அந்த கான்செப்ட்லாம் புரிச்சுக்கேன். ஸோ இப்போ அதனால் நம்ம மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் பிரிச்சனால இது இதுவுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன், இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன். அப்போ இந்த இடத்துல கிடச்சிது ரிமைண்டரு, ரிமைண்டர்னா செவன். அவ்வளோதான் கான்செப்ட். இதையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அடுத்து இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த இடத்துல வந்து
எயிட் வந்துருக்கு பாருங்க சப்ராக்டுன்னு போது. இப்போ இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் தான். இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க பாருங்க, கொஸ்டின் கொடுத்துட்டு ரெண்டாவது ப்ராப்ளம் மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் சொல்லி கொடுத்துருந்தாங்க பாருங்க. இப்போ இந்த இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். பட் ஆனால் இதில் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் நமக்கு மைனஸ் எயிட் கிடைக்க போயிடலாம். இந்த இடத்துல கான்செப்ட் பார்க்கணும். இந்த இடத்துல இந்த எயிட்டு எயிட்டை பாருங்கள், இந்த எயிட்டுன்றது வந்து லெவனை விட வந்து சின்ன நம்பர் அதானே, அதனால் வந்து நம்ம ரிமைண்டர் வந்து எயிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். இடத்துல விட இந்த இடத்துல வந்து லெவனை விட பெருசாக நம்பர் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்.